ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2020 போட்டி இந்திய அணிக்கு ஒரு சவாலாக இருக்கும். அந்த போட்டியில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும் அப்படின்னு விராட் கோலி அவர்கள் பேசியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் தொடங்கியிருக்கு. இதில் முதல் T20 போட்டி பார்த்தீங்கன்னா இன்று துவங்கியது. இந்த போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. முதல்ல பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி 20 ஓவர் முடிவுக்கு 5 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன்களை குவிச்சாங்க. அதன் பிறகு களமிறங்கின இந்திய அணி பார்த்தீங்கன்னா KL ராகுல், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் இவங்களுடைய அற்புதமான ஆட்டத்தின் மூலமாக 19 ஓவர்லேயே 4 விக்கெட் இழப்பிற்கு 204 ரன்களை எடுத்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றாங்க. இந்த போட்டியில் ஸ்ரேயஸ் ஐயர் 29 பந்துகளில் 5 பவுண்டரி 3 சிக்ஸர்களோடு 58 ரன்களை குவித்து ஆட்டநாயகன் விருதையும் வென்றாங்க. இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பேசியிருக்கும் இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த போட்டியில் வெற்றி அடைந்தது எங்களுக்கு மிகவும் பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு. பொதுவாக நியூசிலாந்து அணிக்கு எதிராக எங்களுடைய T20 போட்டிகளின் புள்ளி விவரம் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு மிகவும் பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. நியூசிலாந்து அணி தான் எங்களுக்கு எதிராக அதிகமான போட்டிகளில் T20 தொடரை கைப்பற்றிருக்காங்க. அதிலும் நியூசிலாந்து அவங்களுடைய சொந்த மண்ணிலேயே வீழ்த்தினது தற்போது ரொம்ப உற்சாகமாக இருக்குது. இந்த போட்டியில் நானும் KL ராகுலும் அமைச்ச பார்ட்னர்ஷிப் மிகவும் முக்கியமான ஒன்று. அதே போல் ஸ்ரேயஸ் ஐயர் அவர்களுடைய ஆட்டம் மிகவும் நம்ப முடியாத வகையில் இருந்தது. ரொம்பவே அற்புதமாக விளையாடினாங்க. இதன் மூலமா இந்திய அணியோட மிடில் ஆர்டர் தற்போது ரொம்பவே வலுவடைஞ்சிருக்கு. நியூசிலாந்து மைதானங்கள் பொதுவாகவே சின்னதாக இருக்கும். அதன் காரணத்தினால வேகப்பந்து வீச்சினாலும் சரி, சுழற்பந்து வீச்சினாலும் சரி, பந்து அதிக அளவில் திரும்புவது கிடையாது. அதனால எளிதாக ரன் அடிக்கலாம். ஆனால் 2020 போட்டியில் இதே நடக்குமா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. காரணம், 2020 போட்டியும் இதே இந்த ஆக்லாந்து மைதானத்தில் தான் நடக்க இருக்கு. T20 போட்டி அப்படிங்கிறது கடைசி நிமிடத்தில் கடைசி ஓவரில் கூட ஆட்டம் எப்படி வேண்டுமானாலும் தலையிலாக மாறலாம். இந்த போட்டியில் நானும் KL ராகுலும் அமைச்ச பார்ட்னர்ஷிப் இந்திய அணிக்கு எவ்வளவு முக்கியமானது இருந்துச்சோ அதே போல 2வது போட்டியிலும் அமையுமா அப்படிங்கிறது கேள்விக்குரிய தான் ஏற்படுத்தும். சொந்த மண்ணில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக விளையாடுவது அப்படிங்கிறது மிகவும் சவாலான விஷயம். இருந்தாலும் 2வது போட்டியிலும் வெற்றி கொள்வது எங்களுடைய முக்கியமான இலக்கு அப்படின்னு தற்போது விராட் கோலி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல கேன் வில்லியம்சன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த போட்டியில் நாங்கள் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் எங்களுடைய பேட்ஸ்மேன்களின் செயல்பாடு மிகவும் சிறப்பாக இருந்தது. துவக்க வீரர்கள் காலின் மன்றோ மற்றும் கப்தில் இவங்க இரண்டு பேருமே அதிகாக விளையாண்டாங்க. அதே போல மிடில் ஆர்டர்ல நான் அதிரடியா விளையாண்டேன். ஃபினிஷிங் பண்ணும்போது ராஸ் டெய்லர் ரொம்பவே அற்புதமா விளையாண்டாங்க. பேட்டிங்ல குறை சொல்வதற்கு ஏதும் கிடையாது. ஆனா பந்து வீச்சாளர்கள் அதிகமான ரன்களை விட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு சில கேட்ச் வாய்ப்புகளை நாங்க நழுவ விட்டது எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தது. ஆனா 2வது T20 போட்டியில கண்டிப்பா நாங்க வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதற்கான எல்லா முயற்சிகளும் நாங்க செய்வோம் அப்படின்னு தற்போது கேன் வில்லியம்சன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான 2வது T20 போட்டி நாளை மறுநாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் நடைபெற இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.